இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 13ஆம் தேதி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு நாள் என்று சொல்லலாம். காரணம், புனித பதுவை அந்தோணியார், கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிற புனித பதுவை அந்தோணியாருடைய விழாவைத்தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் மிகவும் குறிப்பாக இந்தியாவில், தென்னிந்தியாவில் மூவரு கடவுள், அதற்கு பிறகு அன்னை மரியாள், அதற்கு பிறகு சூசியப்பர், இவர்களுக்கு பிறகு தென் தமிழகத்தில் மிகவும் பிரபலமாக அறியப்படுகிற போற்றப்படுகிற ஒரு புனிதர் தான் கோடி அற்புதர் புனித அந்தோணியார். தமிழகத்தில் பல இடங்களில் இவருக்கான திருத்தலங்கள் இருக்கிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் இறைவனிடத்தில் பரிந்து பேசி பல புதுமைகளை மக்களுக்கு பெற்றுத்தருகிற ஒரு புனிதராகத்தான் பதுவை அந்தோணியாரை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, காணாமல் போன பொருட்கள், மனிதர்கள், இவர்களுடைய ஒரு பாதுகாவலராகவும், நற்கரணின் மீது விசுவாசம் கொண்டவர்களுடைய பாதுகாவலராகவும், பல நாடுகளுடைய ஒரு பாதுகாவலராகவும், விசுவாசத்தில் தளர்ச்சி உற்றவர்களுடைய ஒரு பாதுகாவலராகவும், இன்னும் பல காரியங்களுக்கு பாதுகாவலராகவும் இருப்பவர் தான் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார். அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது வந்து போர்ச்சுகல் தேசத்தில் லிஸ்பன் என்று சொல்லப்படுகிற ஒரு நகரத்தில். 1195வது ஆண்டு இவர் பிறந்ததாக வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அந்த நகரத்தினுடைய மிக பணக்கார ஒரு குடும்பம், பிரபுத்துவ குடும்பம், அரசர்களுக்கு இணையான ஒரு குடும்பத்தில் 3வது மகனாக பிறந்தார் என்று இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இவருக்கு 13 வயது நடக்கும் பொழுதே இவர் துறவரத்தில் நாட்டம் கொண்டு ஒரு துறவியாக வாழ வேண்டும், இயேசுவுக்காக மறைசாட்சியாக மறிக்க வேண்டும் என்கிற ஆவலை வெளிப்படுத்திய ஒரு நேரத்தில் பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் எப்படியாவது இவருடைய மனதை மாற்றி இவரை வந்து அரச குடும்பத்திற்கே கொண்டு வந்து விட வேண்டும் அப்படி என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில், அப்பொழுதிருந்த அகஸ்தீனியன் துறவு மடத்தில் இவர் ஒரு துறவியாக தன்னை இணைத்து கொண்டு மிக ஏழ்மையிலும் கற்பிலும் ஒழுக்கத்திலும் இவர் வாழ்ந்தார் என்றும், அவருடைய ஊரினுடைய அருகில் இருந்த அந்த துறவு மடத்திற்கு உறவினர்கள் அடிக்கடி வந்து தொந்தரவு செய்த ஒரு காரணத்தினால் தன்னை வேறு ஒரு தொலைவில் இருக்கிற துறவு மடத்திற்கு மாற்றிவிடும்படியாக கேட்டு அங்கே பக்தியிலும் விசுவாசத்திலும் வாழ்ந்தார். அவர் இள வயது துறவியாக இருந்த பொழுதே பல புதுமைகளையும் செய்தார் என்று அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இப்படியாக அவருடைய வாழ்வு அகஸ்தீனியன் துறவு மடத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீர் என்று ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்த மொரோக்கோ என்கிற ஒரு நாட்டில் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் 5 பேர் வந்து மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய உடல் வந்து லிஸ்பனுக்கு கொண்டு வரப்படுகிறது. அந்த நேரத்தில் அந்த மறைசாட்சியருடைய வீர மரணத்தை கண்ட புனித அந்தோணியார், அப்பொழுது அவருடைய உண்மையான இயற்பெயர் வந்து ஃபெர்னாண்டோ அல்லது ஃபெர்னாண்டு அப்படின்னு சொல்வார்கள். அன்புமிக்கவர்களே, அந்த நேரத்தில் தான் இவருக்கு புனித பிரான்சிஸ்கோ அசிசியார் கனவில் தோன்றியதாகவும் காட்சியில் தோன்றியதாகவும், அதற்கு பிறகு இவர் இந்த அகஸ்தீனியன் துறவு மடத்திலிருந்து தன்னை பிரான்சிஸ்கன் துறவு மடத்திற்கு மாற்றி அமைக்க அவர்களிடத்தில் வேண்டுகோள் விடுத்து பிறகு பிரான்சிஸ்கன் சபை துறவியாக இவர் வாழ்ந்தார். சில ஆண்டுகள் ஆப்பிரிக்க தேசத்திற்கு வேத போதக பணிக்காக சென்று மறைசாட்சியாக இவர் மறிக்க விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை ஏற்று அங்கே அனுப்புகிறார்கள். 2 வருடங்களில் கழித்து பிறகு நோய்வாய்ப்பட்டவராய் இத்தாலி தேசத்திற்கு வந்தார் என்றும், அதற்கு பிறகு ஒரு சாதாரண ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவு மடத்தில் சமையல் அறையை கவனிக்கிற ஒரு அருட்சகோதரராக எளிமையான மறைவான ஒரு வாழ்வை இவர் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் அங்கு பிரசங்கம் செய்ய வர இருந்த ஒரு குருவானவர் வர இயலாத ஒரு சூழலில் அந்த துறவர இல்லத்தினுடைய தலைவர் கேட்டு கொண்டதற்கு இணங்க முதல் முறையாக பவுலடியாருடைய திருமுகத்தில் இயேசுவினுடைய கீழ்ப்படிதலை பற்றி இவர் மறைவுரை ஆற்றினார் என்றும், இவருடைய அந்த மறைவுரை ஆற்றுகிற வல்லமையை கண்ட அங்கிருந்த மக்கள் உண்மையாகவே இறைவனை போற்றி புகழ்ந்தார்கள். இவருடைய சபை துறவிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு ஞானத்தையும் இவ்வளவு வல்லமையையும் இவர் இவ்வளவு நாள் தாட்சியோடு வைத்திருந்தாரே அப்படி என்று, அதற்கு பிறகு இவரை மறைவுரை ஆற்றவும் இறையியலை கற்றுத்தரவும் கேட்டுக்கொண்டார்களாம். அன்புமிக்கவர்களே, இந்த உலகத்தில் புனித பதுவை அந்தோணியார் வாழ்ந்தது மொத்தமே 36 ஆண்டுகள் தான். அதில் 11 ஆண்டுகள் வந்து அவர் வந்து அகஸ்தீனியன் சபை துறவியாக இருந்தார்.
வெறும் 10 ஆண்டுகளே இவர் பிரான்சிஸ்கன் சபை துறவியாக இருந்தார். இவருடைய வாழ்வு என்பது உண்மையாகவே கத்தோலிக்க திருச்சபையில் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையாகாது. அன்பு மிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு வல்லமையையும் இறைவனிடத்தில் பரிந்து பேசி மக்களுக்கு பல புதுமைகளை பெற்றுத்தருகிற வல்லமையையும் ஞானத்தையும் இவருக்கு இறைவன் கொடுத்திருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, ஒரு நாள் பிரான்ஸ் தேசத்திற்கு இவர் மறைவுரை ஆற்ற சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு கிராமத்தில் இவரை ஒருவர் வரவேற்று அவருக்கான ஒரு இருப்பிடத்தை தருகிறார். இவர் ஜெபிப்பதற்கு ஏதுவாக ஒரு தனி அறையை அவருக்கு கொடுத்து இரவு புனித பதுவை அந்தோனியார் தங்கியிருந்த அறையில் ஒளி பிரகாசமாக இருந்ததை கண்ட அந்த வீட்டு உரிமையாளர் சாவி துவாரத்தின் வழியாக பார்க்கிற நேரத்தில் புனித பதுவை அந்தோனியாருடைய மடியில் இயேசு திருக்குழந்தையாக தன்னுடைய கரங்களை புனித பதுவை அந்தோனியாரனுடைய தோல் மீது வைத்து கொண்டு அவருடைய மடியில் இருந்த காட்சியை கண்டாராம். அதற்கு பிறகு புனித பதுவை அந்தோனியார் அவரிடத்தில், நான் உயிரோடு இருக்கிற வரையில் இந்த நிகழ்ச்சியை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு, பிறகு புனித பதுவை அந்தோனியார் இறந்த பிறகு இது வந்து ஒரு சாட்சியமாக எல்லோராலும் பகிரப்பட்டது என்பதையும் இவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, புனித பதுவை அந்தோனியார் அப்படின்னு சொன்னாலே புதுமைகள், கோடி புதுமைகள். இவருடைய வாழ்க்கையில் பல புதுமைகள் நடந்ததை நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு தனிப்பட்ட முறையில் புனித பதுவை அந்தோனியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள விரும்புகிற பாடமாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். புனித பதுவை அந்தோனியாருக்கு நற்கருணை ஆண்டவர் மீது இருந்த நம்பிக்கை, விசுவாசம் அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அந்த அனுபவத்தை தன்னுடைய வாழ்வாக்கி இறை வார்த்தை மூலமாக பல ஆயிரக்கணக்கான மக்களை இயேசுவிடத்தில் திரும்ப கொண்டு வர செய்தார். இயேசுவின் பக்கமாக அவர்களை ஈர்த்தார் என்பதைத்தான் புனித பதுவை அந்தோனியாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அவருடைய இறப்பிற்கு பிறகு 300 ஆண்டுகளுக்கு பிறகு புனித பொனவெந்தூர் அவர்களுடைய முன்னிலையில் புனித பதுவை அந்தோனியாருடைய உடலை அவர்கள் தோண்டி எடுத்த பொழுது அவருடைய நா அழியாமல் இருந்ததாக வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இறைவனை ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ்ந்து அவருடைய உடலையும் திரு இரத்தத்தையும் உணவாக உட்கொண்ட அவருடைய நா அழியாமல் காக்கப்பட்டிருப்பதையும் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, இயேசுவை இந்த திரு நாவால் அறிவித்து இயேசுவனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் இந்த நாவினால் உட்கொண்டு இந்த உடலை தூய ஆவினுடைய ஒரு ஆலயமாக வைத்து செல்லுகிற இடங்களிலெல்லாம் இயேசுவின் சாட்சியாக வாழ்ந்த ஒரு காரணத்தினால தான் இயேசுவே இவருடைய புனிதத்தை பார்த்து புனித பதுவை அந்தோனியாருடைய மடியில் அமர்கிற அளவுக்கு புனித பதுவை அந்தோனியாரை அன்பு செய்திருக்கிறார் என்பதை இவருடைய வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். அன்பு மிக்கவர்களே, புனித பதுவை அந்தோனியாரைப் போல நாமும் தூய வாழ்வை வாழ்ந்தால், இந்த நாவினால் இறைவனை போற்றி புகழ்ந்தால், இந்த நாவினால் இயேசுவை அறிவித்தால், இந்த உடலை தூய ஆவினுடைய ஆலயமாக வைத்திருந்தால் இயேசு நம்முடைய மடியிலும் அமர்வார், நமக்கும் நிலை வாழ்வை பரிசாக தருவார் என்கிற செய்தியோடு புனித பதுவை அந்தோனியாருடைய பரிந்துரையால் நாமும் புனிதத்திலும் தூய்மையிலும் அவரை போல வாழ இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.